ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய் மடித்தவளம் குழந்தை என என் நெஞ்சம் எண்ணகத்தே அமைதியாய் உள்ளது. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். உம் திருமுன் வைத்து காத்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 14வது பிரிவு வார்த்தைகள் 12-14 முடிய. அக்காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் பொழுது உம் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து கொடுக்கும் பொழுது
ஏழைகளையும் உடல் ஊனமுற்றவர்களையும் கால் ஊனமுற்றவர்களையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்பொழுது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.